யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் எப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம், ஒரு 22-23 நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கிடலாம். ரொம்ப குழந்தையினுடைய இலக்கு நிர்ணயிக்க வேண்டிய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு, அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே ஐஏஎஸ் ஆகணும் அது ஆசைப்படுவது என்பது வந்து தப்பு கிடையாது, எல்லாருமே ஆகலாம். ஏன்னா வந்து நினைக்க நினைக்க தான் நம்ம அந்த இதுவும் ஆகிறோம்னு சொல்கிறோம். பட் அதே சமயம் வந்து நம்மளுடைய ஆசைக்கோட சேர்ந்து ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஹெச்ஆரில். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா யூத் பேப்பர் நேம் வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். யூத் பேப்பர் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்திய வீடியோவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யூபிஎஸ்சி சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க முயற்சித்திருக்கிறேன். திரு ராஜேஷ் அவர்கள் நிறைய நேரம் என்னை வந்து இந்த விஷயமாக பேட்டி எடுத்திருக்கிறார். இதில் மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இன்னும் நாங்கள் வீடியோ தயாரிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக்கை பொறுத்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத யோசித்து நாங்கள் செய்யலான்ட்ருக்கோம். என்னுடைய பெயர் அருள்மதி. நான் 2008 அகில இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று இப்பொழுது தொலைத்தொடர்பு துறையிலே இணை ஆணையராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். 14 வருடங்களாக சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசிலும், அதற்கு முன்னால் குரூப் 2 மற்றும் குரூப் 1 ஒரு 2.5 தமிழ்நாடு அரசிலும் பணிபுரிந்திருக்கிறேன். என்னுடைய பல்வேறுபட்ட அனுபவங்கள், எனக்கு இந்த வாழ்க்கை போராட்டங்களில் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், பிறரை பார்த்து நான் உணர்ந்த விஷயங்கள், என்னென்ன தவறுகள் நாம் செய்திருக்கிறோம், அந்த தவறுகளை எவ்வாறு திருத்திக் கொள்வது, ஒரு அரசு அதிகாரியாக ஆவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை பற்றியெல்லாம் நிறைய விலாவாரியாக நாங்கள் இதில் ஆலோசித்திருக்கிறோம். யாரெல்லாம் வந்து அரசு வேலைக்கு போகலாம் அல்லது யூபிஎஸ்சிக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் எவ்வளோன்னு பாருங்கள். மொத்தமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க எத்தனை பர்சன்டேஜ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க எத்தனை பர்சன்டேஜ், ஸோ ரெண்டையும் சேர்த்தனா ஒரு 12% அப்படி தான் வருவாங்க. ஸோ இவ்வளோதான் வேகன்சி வருங்காலங்களில் வரக்கூடிய அளவு. ஸோ இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த துறையில் வந்து ஆட்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால் எல்லாருமே வந்து இப்போ ஒரு காலத்தில் ஒரு ஸ்டீரியோடைப் போயிட்டு இருந்துச்சு, எல்லாருமே டாக்டர் ஆகணும், எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும்னு. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே ஐஏஎஸ் ஆகணும், அது ஆசைப்படுவது என்பது வந்து தப்பு கிடையாது, எல்லாருமே ஆகலாம். ஏன்னா வந்து நினைக்க நினைக்க தான் நம்ம அந்த இதுவும் ஆகிறோம்னு சொல்கிறோம். பட் அதே சமயம் வந்து நம்மளுடைய ஆசைக்கோட சேர்ந்து ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஹெச்ஆரில். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ், இந்த நாளையும் நீங்கள் சொல்லி பார்த்துக்கணும். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அல்லது உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, உங்களோட த்ரெட்ஸ் என்ன. ஸோ இந்த த்ரெட்டை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றணும், உங்களோட வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும். அப்படி மாற்றினீங்கனால எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இந்த யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் எப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட, ஒரு 5 குழந்தைகிட்ட வந்து நம்ம ஒரு விஷயம் போய் கேட்குறோம், பாப்பா நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னா, அது வந்து ஒரு டிவியவோ அல்லது ஒரு வீடியோவையோ அல்லது தன்னோட பக்கத்தில் இருக்கவங்களையோ பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிருக்கும் ஆல்ரெடி. இப்போ என் பொண்ணு இருக்கா, என் பொண்ணு, நான் ஒரு 5 இருக்கும்போது என் பொண்ணுகிட்ட கேட்டேன், நான் வந்து நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அவள் இம்மிடியட்டாக என்கிட்ட சொன்னது வந்து நான் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படி தான் சொன்னான். நான் உடனே ஷாக் ஆகிட்டேன், என்னடா நம்ம வீட்டில் ஒரு ஐஏஎஸ் இருக்கும், இங்கே இத்தனை டாக்டர் இருக்காரு, எல்லாம் இருக்கா, நீ வந்து ஆக்ட்ரஸ் ஆகணும். அப்புறம் உடனே கேட்டேன் நான், எதுனால நீ ஆக்ட்ரஸ், இல்லை அவங்க தான் லிப்ஸ்டிக்கு மேக்கப் எல்லாம் டெய்லி போட்டுக்கிறாங்க, அழகாக இருக்காங்க, டிவியில் வர்றாங்க. ஸோ இதுதான் அந்த குழந்தையினுடைய மெச்சூரிட்டி. ஸோ அந்த குழந்தைய நம்ம தப்பு சொல்கிறதுல ஒரு ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு குழந்தைய அப்படின்னா, ஒரு 10 கூட்டு போனீங்கன்னா தான் அந்த 10 டேஸ்ட் அதுக்கு தெரியும். டொமினோஸ்க்கு போகுதுன்னா பீஸா இருக்குது எப்படி இருக்கும், இல்லை வேற ஒரு கடைக்கு போனால் பாஸ்தா எப்படி இருக்கும், தோசை எப்படி இருக்கும். நீங்கள் வந்து அந்த குழந்தைய எங்கேயுமே கூப்பிட்டு போகிறதில்ல, வீட்டில் இட்லி தோசை மட்டும்தான் கொடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அந்த இட்லி தோசையை தவிர வேறு எதுவுமே தெரியாது, எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையினுடைய இலக்கு நிர்ணயிக்க வேண்டிய வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 9வதுலேருந்து 10வது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராஸ் பண்ணக்கூடிய டைம். அந்த குழந்தைக்கு ஒரு 14-15 வந்து அந்த குழந்தைக்கு ஒரு கிளாரிட்டி வரும் கண்டிப்பாக. அந்த டைமில் அந்த குழந்தைய நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணணும். என்னென்னா அந்த குழந்தை என்ன ஆக விரும்புது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் உட்காந்து அந்த குழந்தையோட தெளிவாக பேசணும். தெளிவாக பேசி அந்த குழந்தை சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம எடுத்து சொல்லணும். இப்போ அந்த குழந்தை ஒரு குழந்தை வந்து நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு விரும்புதுன்னா, இன்ஜினியரிங்னா என்ன, இன்ஜினியரிங்கில் ஆயிரக்கணக்கான இன்ஜினியரிங் இருக்குது, எந்த இன்ஜினியர் ஆகலாம், எங்கே படிக்கலாம், என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து பேரண்ட்ஸ் அந்த குழந்தையினுடைய தேடலுக்கு நம்ம தீனி போடணும். அந்த குழந்தை நம்மகிட்ட நிறைய க்வெஸ்சன் கேட்கும். அப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சுப்
அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. என்ன கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ கேள்வி கேட்க கேட்க தானே அறிவு விரிவடையும். அப்போ அந்த குழந்தையினுடைய கேள்விக்கு நீங்கள் தீனி போட மாட்டீங்க, அந்த தேடலுக்கு நீங்கள் தீனி போட மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 9-10 வயசில் அந்த குழந்தைக்கு எக்ஸ்போஷர் கொடுங்க. ஒரு நல்ல, இப்போ நீங்கள் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு கவர்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஒர்க் என்ன, ஒரு கலெக்டரேட்டுக்கு கூப்பிட்டு போய் அவர் என்ன பண்ணுறாருங்கிறத பார்க்க வைங்க. ஒரு டாக்டர் ஆகணும்னா அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு நாள் நிற்க வைங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நேராக அப்சர்வ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அவங்கள பற்றிய ஒரு மதிப்பீடு வந்து அதிகமாகும். அவங்கள பார்த்து வந்து அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ கோல் செட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8, 9, 10 இந்த 3 வகுப்புகளுக்குள்ளேயே அந்த குழந்தைக்கு நடந்துடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுது 11th 12th அது படிக்கும். அது படித்து முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி காலேஜில் கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கிறது வந்து அந்த என்ன மாதிரி கோல் வச்சுருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்கள் கோர்ஸ் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு வந்து எந்த குவாலிஃபிகேஷனும் பெருசாக இல்லை. ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும், ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். அப்போ அந்த டிகிரி படிக்கும்போது ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு பதிலாக இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நிறைய ஆப்ஷனல் பேப்பர் இருக்குது. அந்த ஆப்ஷனல் பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பர் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலாக எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த 3 வருஷம் நம்ம அந்த ஹிஸ்ட்ரியை படிச்சிடறோம். அதே மாதிரி நான் ஜியாகிரஃபி ஆப்ஷனலாக எடுக்க போகிறேன், ஆந்த்ரோபாலஜி எடுக்க போகிறேன், அல்லது வந்து சோஷியாலஜி எடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும்தாங்கிற அந்த கோல் செட் இருக்கும்போது டிகிரியே அந்த குழந்தைய நீங்கள் என்ன படிக்குவீங்க, அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டை படிக்க வைக்கும்போது அந்த 3 வருஷம் அந்த குழந்தைக்கு வந்து அது வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக மாறிடும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு லாங் டேர்ம் பேசிஸில் நீங்கள் சேர்த்து விடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓரியன்டேஷன் கிடைக்கணும், அந்த குழந்தைக்கு அந்த வைப்ஸ் இருக்கணும். ஓரியன்டேஷன் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் +2 முடித்தோடனே வந்து 11th 10th முடித்தோடனே நீட் கோச்சிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த தெரியுது ஃபோக்கஸ், நீட் பாஸ் பண்ணணும்னா 2 வருஷம் படிக்கணும். அப்போ 11th 12th படிக்கும்போதே நீட் படித்தா தான் அந்த நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், ஏன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்குது. அதே மாதிரி தான் யூபிஎஸ்சி, உடனே டிகிரி வாங்கினோடனே நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதோட ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது நம்ம காலேஜ்லேயே போட்டுறணும். இப்போ அதுக்கு வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோ இல்லை ஆன்லைன் கோச்சிங்கோ இல்லை ஃப்ரீ வீடியோஸோ அதெல்லாம் பார்க்க சொல்லுங்கள். மேகசின்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். வீட்டிலையே வந்து அந்த யூபிஎஸ்சி படிக்க வேண்டிய மேகசின்ஸ் என்னென்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன், இல்லைனா லைப்ரரியில் போய் அந்த குழந்தைய படிக்க சொல்லலாம். இப்போ வந்து யாருமே யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அதுதான் பேசிக் பாயிண்ட். இப்போ நான் ஐஏஎஸ்ஆ இருக்கேங்கிறதுக்காக என் பொண்ணு நாளைக்கு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா அது என் பொண்ணு விருப்பப்பட்டால் தான் ஆக முடியும். நான் வந்து என்ன தான் தலகலாக புரண்டாலும் வந்து அது நடக்காத ஒன்று. அதனால் வந்து அந்த குழந்தையினுடைய ஆசை என்ன அப்படிங்கிறத கேட்டு அந்த ஆசையை வந்து மோல்டு பண்ண கற்றுக்கங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஆசை வந்து தவறான ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும், சரிங்களா? இப்போ வந்து என் பொண்ணு வந்து சொன்னான், இந்த இப்போ நான் அந்த தொழிலை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிரும் நான் அந்த மாதிரி சொன்னேன்னா, ஆனால் வந்து ஒரு யதார்த்தத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு. என்னென்னா வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் ஆவேன் அப்படின்னா எல்லாரும் அமிதாப் பச்சனாவோ இல்லை ரஜினிகாந்தாவோ ஆயிடுறது கிடையாது. அவங்களாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பெரிய பெரிய ஆளாயிருக்காங்க. அது மாதிரி எல்லாரும் ஆக முடியாது. அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லணும், இந்த மாதிரி வேலைக்கு போனீங்கன்னா உனக்கு இப்படி சம்பளம் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும், அந்த மாதிரி வேலைக்கு போனீங்கன்னா உனக்கு அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு நேரமாகும், அதில் எத்தனை பேர் ஷைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது, சக்சஸ் ரேட் கம்மி, இதெல்லாம் சொல்லி அந்த குழந்தைய நம்ம புரிய வைக்கலாம். அதை புரிய வச்சும் அந்த குழந்தை அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த குழந்தைய நம்ம அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் விட்டுறது தான் நல்லது. அந்த முடிஞ்சால் அந்த ஃபீல்டில் அந்த குழந்தைய நம்ம என்கரேஜ் பண்ணலாம். இப்போ ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ஆக போகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஜியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டு, ஜியோகிராஃபியை பற்றி புக்ஸு, வீடியோஸு, செமினார்ஸ் அட்டன் பண்ண வைங்க. ஏன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, நம்மளுக்கு தெரியறதில்ல, அதுதான் விஷயம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஃபீல்டில் நம்ம ஷைன் ஆகும், நம்மளுக்கு தெரியலனா அந்த ஃபீல்டில் நம்ம ஷைன் ஆக முடியாது. ஸோ அடிப்படையான விஷயம் வந்து அவேர்னஸ் இருக்கணும் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும். இன்றைக்கி வந்து ஆன்லைன் இன்டர்நெட் இதெல்லாம் இருக்கிறதுனால எந்த ஃபீல்டை பற்றி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலும் அதில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும். அந்த டிகிரி நீங்கள் ஆப்ஷனல் என்ன எடுக்கிறீங்களோ அதுக்குரிய டிகிரியை படிக்கும்போது அவங்க படிக்கிறது ஃபர்தராக படிக்கிறது வந்து ஈஸியாகும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் எஃபர்ட்டோடு படிக்கணும் 3 இயர்ஸ். அப்போ அதுக்கு வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோ, ஒரு குருவோ, ஒரு மென்டாரோ, ஒரு கைட் பண்ண ஆளோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து அதை படிக்க முடியும். அப்புறம் கண்டினியூஸ் பர்சிவரன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை ஃபெயில் ஆனால் அடுத்த 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம அந்த எக்ஸாம் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி இன்டர்வியூவில் வந்து ஃபெயில் ஆனோம்னாலும் அடுத்து ஒரு வாரத்துலேயே வந்து அழுகையை தொடச்சிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகணும். ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ ஐஏஎஸ் படிக்கிறவங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாலாம் படிக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மனநிலையில் தான் படிப்பாங்க.
ஏன்னா வந்து ஐஏஎஸ் படிக்க வரும்போதே நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வயசு 26 வயசு அந்த மாதிரி ஆயிரும். அப்போ ஆம்பளையாக இருந்தால் இன்னும் வந்து வேலை வாங்கினா தான் கல்யாணங்கிற மாதிரி ஒரு சூழலில் இருப்பான் அவன். பெண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ணணும், இதுக்கு மேலே லேட் ஆனால் மாப்பிள்ளை கிடைக்காது, சாய்ஸ் கம்மியாகிடும், வயசாகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஒரு 25 வயசுக்கு மேலே. அதனால தான் என்ன சொல்கிறோன்னா இளமையில் கல் அப்படிங்கிறோம். அந்த ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ணுற வயசுக்கு முன்னாடியே நம்ம சர்வீஸ் வாங்கிடணும், அதுதான் வந்து புத்திசாலித்தனம். அதுக்கு வந்து மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே நல்லா ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா ஒரு 22 23 நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கிடலாம் ரொம்ப யங் ஏஜில். இல்லை அந்த காலேஜ் டயத்தை நாங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகும் நீங்கள் படித்து சர்வீஸ் வாங்குறதுக்கு. முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, 40 வயசில் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க, 42 வயசில் வாங்கினவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுடைய சுய முயற்சியை பொறுத்தது.